பகல் நேரத்தில் ஒரு மனிதர்களோடு மனிதர்களாக நல்லா பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஒரு சித்தர், இரவு நேரங்களில் பார்த்தா தலை வேற, கால் வேற, கை வேற, தனித்தனியாக கிடக்குமா. இது இவங்க எல்லா பேருமே வந்து அதுவரை சாதாரண ஒரு மனிதராகவே நினச்சிக்கிட்டு இருந்தவங்க, இதை பார்த்த பிறகு அவங்களுக்கே ஒரு பெரிய பயம் கலந்த ஒரு ஆச்சரியமும் பக்தியும் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் தான் இவர் ஒரு பெரிய சித்தர், சாதாரண ஒரு மனிதரே அல்ல அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. அவர் வாழ்ந்த காலத்தில் வந்து பல அற்புதங்களை வந்து பக்தர்களுக்கு வந்து செஞ்சு கொடுத்துருக்காரு. புயல் காத்து மாதிரி சுத்தம். ஓ, என்ன சுத்தி இருந்த மரத்தை சுத்தி வரும். ஓ, புயல் காத்து மாதிரி. ஆ, நல்லா சுத்தம், நல்லா போகும். நம்ம நைட்டில் நம்ம கண்ணுக்கு நல்லா தெரியும். சரி, ஆனால் ஒரு சமயத்தில் விட ஒரு துணிச்சல் வரும், சமயத்தில் ஓடிடும். ஓ, சரி, பயந்து பயந்து பாதி பயத்துல ஓடிடும். தினங்க தான் படுப்போம், அதான் கேட்டு போட்டு பூட்டிருக்காங்க. கண்ணுக்கு தெரியாத, கண்களுக்கு புலப்படாத எத்தனையோ சித்த புருஷர்களும், மனதை வென்ற மகான்களும், யோக வாழ்வை துறந்த யோகிகளும், ருசியை அறியாத ரிஷிமார்களும், தவ வாழ்வை மேற்கொண்ட தவசிகளும், பரம்பொருளை தேடும் பரதேசிகளும், யாசகத்தால் இறைவனை அடைய துடிக்கும் சன்னியாசிகளும் வனங்களிலும் மலைகளிலும் குகைகளிலும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். பொதுவாகவே சித்தர்கள் என்பவர்கள் யார்? இது சில ஆன்மீகவாதிகளுக்கு இன்னும் தெரியாத, புலப்படாத ஒரு விஷயமாக இருக்கின்றது. யோகத்தினால் எட்டு வகையான சித்திகளை அடைந்தவரே சித்தர்கள் ஆவார்கள் என்பது ஆன்மீகம் சொல்லும் உண்மையான கருத்து. அதாவது, சித்தம் தெளிந்தவர்கள் என்று சொல்வதே ஆகப்பெறும் உண்மை, அதுவே நிதர்சனம். எட்டு வகையான சித்திக்கள், அதாவது அனிமா, மகிமா, இலகிமா, கரிமா, பிராப்தி, பிரகாமியம், ஈசாத்துவம், இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான பயிற்சி நிலைகள் என்று ஆன்மீகம் சொல்கிறது. பொதுவாகவே சித்து என்றால் அறிவு என்று பொருள். அதாவது, சித்தம் தெளிந்தவர்களே சித்தர்கள் ஆவார்கள் என்பதே சிறப்பு. இதற்கு திருவள்ளுவரே என்ன சொல்கிறார் தெரியுமா? அறிவுடையார் ஆவதறிவார் என்கிறார். அதாவது, அறிவுடைய அணிகளுக்கும் சித்தர்களுக்கும் இதை செய்தால் இது ஆகும், அதை செய்தால் அது ஆகும், இதையும் அதையும் செய்தால் எதுவோ ஆகும் என்று சூட்சமமாக சொல்கிறார். இதை செய்தவர்கள் தான் அகத்தியர், போகர், கரூரர், ராமதேவர், தன்வந்திரி, கொங்கணர், இடைக்காடர், திருமூலர், கோரக்கர், புலிப்பாணி, வான்மீகி, அழுகணி சித்தர், கமலமுனி, சட்டைமுனி, சுந்தரானந்தர், அகப்பை சித்தர், பாம்பாட்டி சித்தர், புன்னாக்கீசர். இவர்கள் வழியில்தான் அதிக விளம்பரம் இல்லாமலும், அதிக பக்தர்களுக்கு தெரியாமலும், நீடாமங்கலத்திற்கும் மன்னார்குடிக்கும் இடையில் உள்ள ராஜப்பையன் சாவடி என்கிற கிராமத்திற்கும், கானூர் பருத்திக்கோட்டை என்கிற கிராமத்திற்கும் இடைப்பட்ட வடகாரவயில் என்ற ஒரு கிராமத்தில் சாமிநாத சித்தன் என்ற ஒரு நவகண்ட யோகி அவரது அளப்பரிய தவத்தின் மூலம் கூடுவிட்டு கூடுப்பாயும் மாபெரும் சக்தியை கொண்டவர். அப்படி ஒரு ஆற்றலை கொண்டவர் முக்காலமும் உணர்ந்த முடுஞானி ஆவார். அரிய பல சித்துக்களை கைவரப்பெற்றவர் என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு மகான் சுமார் 50 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு ஓலை குடிசையில் வாழ்ந்து வந்ததாக அந்த கிராமத்து மக்கள் சொல்கிறார்கள். மதிப்பிற்குரிய பிரிச்சுவல் பார்த்து சேனல் நேயர்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 2024 நாம் சந்தோஷமாக வரவேற்கும் இந்த வேளையில் நான் இப்போ எங்கே நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீடமங்கலத்திற்கும் மன்னார்குடிக்கும் இடைப்பட்ட ஒரு தூரத்தில் ராஜப்பையன் சாவடி என்ற ஒரு கிராமத்தில், அதுக்கு அடுத்து வடகர வாயல் என்ற ஒரு கிராமத்தில் தான் நிற்கிறேன். இந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு பெரிய அற்புதம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு சித்தர் பெருமான் வந்து இந்த கிராமத்தில் வந்து வாழ்ந்திருக்கார். இவரை வந்து
நாங்கள் வந்து வலையொலியில் பார்த்துட்டு இந்த கிராமத்திற்கு வந்து தேடி வந்தோம். இவருடைய வாழ்க்கை வரலாறு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பிரமிப்பாக இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பகல் நேரத்தில் ஒரு மனிதர்களோடு மனிதர்களாக நல்லா பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஒரு சித்தர். இரவு நேரங்களில் பார்த்தா தலை வேற, கால் வேற, கை வேற, தனித்தனியாக கிடக்குமா. இது இவங்க எல்லா பேருமே வந்து அதுவரை சாதாரண ஒரு மனிதராகவே நினச்சிக்கிட்டு இருந்தவங்க, இதை பார்த்த பிறகு அவங்களுக்கே ஒரு பெரிய பயம் கலந்த ஒரு ஆச்சரியமும் பக்தியும் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் தான் இவர் ஒரு பெரிய சித்தர், சாதாரண ஒரு பட்ட மனிதரே அல்ல அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. அவர் வாழ்ந்த காலத்தில் வந்து பல அற்புதங்களை வந்து பக்தர்களுக்கு வந்து செஞ்சு கொடுத்துருக்காரு. இவரை வந்து வணங்கிட்டு போனவங்க எல்லா பேருக்குமே அவங்க வேண்டிக்கிட்ட எல்லாமே வந்து ரொம்ப நல்லா தான் நடந்திருக்கு. அந்த ஒரு வகையில் இந்த சித்தர் பெருமானுடைய ஆலயத்துக்கு பக்கத்தில் குடியிருக்கிற ஐயாவையும் அம்மாவையும் சந்தித்தோம். ஐயா வணக்கம், சொல்லுங்கள். இந்த சித்தர் பெருமானுடைய பேர் வந்து சாமிநாத முத்தையா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம். ஒரு நவகண்ட யோகியாக இருந்திருக்காரு. ஆமாம். இப்போ நீங்கள் வாழ்ந்த காலத்தில் இந்த சித்தர் பெருமானை பற்றி ஓரளவுக்கு நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமாம். அவருடைய வாழ்க்கை வரலாறு கேட்டிருப்பீங்க, அவர் செஞ்ச அற்புதத்தையெல்லாம் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த வகையில் இவர் வந்து உயிரோடு இருக்கும்போது நீங்கள் பார்த்துருக்கீங்களா ஐயா? ஆ, அது அதாவது அவங்க பூஜை பண்ணவங்க. ஆ, சரிங்க. அவங்க தான் இங்கே இறந்தாங்க. சரி. அவங்கள இப்போ எதுக்கா அங்கே, அதாவது இவருடைய இவருக்கு பூஜை பண்ணிக்கிறவர் தான் எதுக்க சமாதி வச்சிருக்காங்க. ஆமாம். சரி, ரைட் ரைட். இப்போ வந்து இவர் என்னென்ன அற்புதங்கள் செஞ்சார்னு யாராவது சொல்லியாவது கேள்விப்பட்டிருப்பீங்களா ஐயா? அதான் இந்த தலைவரை முண்டாவரம் தனித்தனியாக கிடக்குமா. சரிங்க. காலையில் ஒன்று குடிக்கும். ஒன்று குடிக்கும். ரைட்டு. இப்போ நம்பி வந்த பக்தர்களுக்கெல்லாம் வந்து வேண்டிக்கிட்ட பக்தர்களுக்கு எல்லா பேருக்குமே வந்து ரொம்ப நல்லது நடந்தது. நல்லது நடந்திருக்கு. வெளியிலேருந்து எல்லாருமே வர்றாங்க. சரிங்க. இந்த ஆலயத்தை வந்து கிராமமே கூடி சேர்ந்து கட்டியிருக்காங்க. கிராமம் சேர்ந்து தான். கிராமமே கூடி சேர்ந்து கட்டியிருக்காங்க. கட்டியிருக்கோம். இப்போ வர்ற பக்தர்களுக்கு வந்து வீட்டுக்கு வீடு வரி போட்டு கட்டியிருக்கீங்க. இப்போ இந்த சித்தர் வந்து இங்கே எப்படியா வந்தார் இந்த ஊருக்கு? எப்படி வந்தாங்கன்னே தெரியல. தெரியல. வந்து இங்கே தான் தங்கிட்டாங்க. இங்கே தங்கிட்டாங்க. இந்த இடத்துல வந்து தங்கிட்டாரு. ஒரு ஊர் சொன்னாங்க. சரி. வந்தானே யாகம் இங்கே தான். இங்கே தங்கி இங்கே அடக்கம். இங்கே இங்கே இந்த இடத்துல தான் தங்குறது. இந்த இடத்துல தான், வேற எங்கேயும் கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்து ஓலக்கொட்டாயா இருந்துச்சா இது? ஓலக்கொட்டா சும்மா இது சும்மா சின்னோண்டா கொட்டாயா இருந்தது. சரி. மறுபடியும் அந்த அதை ஒட்டினோம். ஒட்டால ஃபர்ஸ்ட் ஓடு. சரி. ஓடு போட்டுருந்தது. சரி. ஓடுதான் ஓடு. மறுபடியும் அதை ஒட்டினோம். மறுபடியும் கொட்டா போட்டுருந்தது, சீட்டு போட்டுருந்தது. சரிங்க. இரவு நேரங்கள்ல இவர் ஏதாவது வந்து போறதா வந்து சொல்றாங்களா? எல்லாம் வர்றாங்கன்னா படுத்துறவங்க சொல்லுவாங்க. ஒரு ஊரா சொல்லுங்க. வழிவிடணும். ஓ, என்ன சுத்தி இந்த மரத்தை சுத்தி வரும். ஓ, புயல் காத்து மாதிரி. ஆ, நல்லா சுத்தம், நல்லா போகும். நம்ம நைட்ல நம்ம கண்ணுக்கு நல்லா தெரியும். சரி. ஆனா ஒரு சமயத்துல விட ஒரு துணிச்சல வரும், சமயத்துல ஓடிடுவோம். ஓ, சரி. பயந்து பாதி பயத்திலே ஓடிடுதான் படிப்போம். கேட்டு போட்டு பூட்டிருக்காங்க. கேட்டு போட்டு போனா வருஷங்கள் அவர் சிவசமாதி ஆகி இருக்கும். ஒரு குத்து மதிப்பா சொல்லுங்களேன். குத்து மதிப்பா எப்படியா இருந்தாலும் ஒரு 90 வருஷத்துக்கு மேலதான் இருக்கும். 90 ஆண்டுகளுக்கு மேல இருக்கும் அவர் சிவசமாதி ஆகி. ஆமா. ஆனா அதுல இருந்து வழிபாடுகள் நடந்துகிட்டு தான் இருக்கு. அற்புதங்கள் நடத்திக்கிட்டு தான் இருக்காரு அந்த சித்தர். தன்னை நாடி வந்த வலியவர்களுக்கும் எளியவர்களுக்கும் நோயாளிகளுக்கும் தன்னுடைய மாபெரும் சித்துக்கள் மூலமாகவும் ஆற்றல் மிகு சக்தியின் மூலமாகவும் பல பல அற்புதங்களை நிகழ்த்தி அவரவருக்கு ஏற்றவாறு அவரவர் பிரச்சனைகளையும் தீர்த்து வைத்துள்ளார். அப்படிப்பட்ட ஒரு மகான் தனக்கான ஒரு மூல மந்திரத்தை அங்கு வரும் பக்தர்களுக்கு சூட்சமமாகவே போதித்து வந்துள்ளார். அதாவது சாமிநாத சித்தர் சூட்சமத்தை அறியாத அன்றைய அப்பாவி பக்தர்கள் சரியாக அதை கண்டுகொள்ளவில்லை. ஆனால் காலங்களும் நாட்களும் வெகு வேகமாக நகர்ந்து உருண்டோடி கொண்டிருந்த காலகட்டத்தில் ஒரு கட்டத்திற்கு மேலாக சாமிநாத சித்தன் முக்தி நிலையை அடைந்து அதே இடத்திலேயே சமாதி நிலையை அடைந்து உள்ளார். அவர் அடிக்கடி உச்சரித்து வந்த அந்த மூலமந்திரம் சாணி நீசா, நீசா சாணி, தத் சத் சாசா, சாசா சீச்சி, சீச்சி சாசா, ரீதி சாசா,
சேசே நீசா சாணி அப்படி என்பதுதான் அந்த மூல மந்திரம். இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சாரணம் செய்தால் என்ன பலன் உண்டாகும் என்றால், மந்திரம், மருந்து, யோகம், ஞானம், தரிகால வர்த்தமனம், நன்மை தீமை, அதோடு மட்டுமில்லாமல் மாற்றும் சக்தியும் மாறும் சக்தியும் வசீகரத்திலும் விருத்தியாகும் என்று நம்பப்படுகிறது. மேலும் கண்ணிற்கு உள்பாகமாகிய மூளை, மண்டையோடு நரம்பு, எலும்பு, ஈரல் முதலிய உறுப்புகளெல்லாம் உற்சாகமாய் இயங்கும் என்று சொல்கிறார் அந்த சித்தர். ஆகையால் இந்த மந்திரத்தை அவசியம் அனைவரும் பழக வேண்டும் என்று சாமிநாத சித்தன் வலியுறுத்தி சொல்லி வந்திருக்கிறார். இந்த மந்திரத்தோட சக்தி பெருக பெருக சகல ஜீவராசிகளையும் தனது கட்டுப்பாட்டுக்குள் ஆட்டி வைக்கலாம். சகல வியாதிகள், சகல விஷம், சகல பேய் பிசாசு போய் என்று சொன்னால் போகும், ஓடு என்று சொன்னால் ஓடிவிடுமாம். அப்படிப்பட்ட அரிய சக்தி இந்த மூல மந்திரத்தில் புதைந்து உள்ளதாம். அதோடு மட்டுமில்லாமல் நமது கிராம கடவுள்களான மாடன், கருப்பன், மாரி, ராக்காட்சி, துர்க்கை, துரோபதை, ஐயன், காளி, வைரவன், புடாரி, காட்டேரி, வீரபுத்திரன், வீரன், மலையாள பகவதி, இன்னும் பல சில்லறை தெய்வங்களையும் வசப்படுத்த முடியுமாம். இதுதான் அவர் போதித்த அந்த அற்புத சூட்சம மூல மந்திரம். இந்த மூல மந்திரத்தை போதித்த சாமிநாத சித்தன் தன்னை நாடி வந்த பக்தர்களிடம், நானே சாமிநாத சித்தன், சாமிநாத சித்தனே நான், நானும் நீயும் ஒன்று, நீயும் நானும் ஒன்று, நானே நீ, நீயே நான், நானே எல்லாம், எல்லாம் நான் தான், நானே தெய்வம், தெய்வமே நான் தான், நானே சாமிநாத சித்தன், அப்படி என்று சூட்சமமாகவே அவ்வப்போது போதித்து வந்துள்ளார். சரியாக புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் பரவாயில்லை, யாரையும் தவறாக சித்தரிக்காமல் இருந்தாலே போதுமானது என்கிறார்கள். எல்லோரிடமும் உங்கள் மனதை புரிய வைக்க முயற்சி செய்யாதீர்கள். சில நேரம் எதிரில் நிற்பது எருமையாக கூட இருக்கலாம் என்கிறார்கள். இந்த புரிதல் இல்லாத மனிதர்கள் இடத்திலே புன்னகையோடு கடந்து செல்வதே சிறப்பு என்கிறார்கள். ஒரே நாளில் யாரும் மௌனத்தை தேர்ந்தெடுப்பதில்லை. அது பல நூறு வார்த்தைகள் பேசி பலனற்று போனதால் வரும் வரிகள் தான். எல்லா மௌனங்களும் மற்றவர்கள் பார்வைக்கு திமிராக தெரியும். அது திமிர் அல்ல, சில மௌனங்கள் சொல்ல முடியாத காயங்கள். இந்த உலகில் நிலையானது பணமோ பொருளோ அல்ல, நம்பிக்கை. அந்த நம்பிக்கை நிறைந்த வெறும் அன்பு மட்டும்தான். இன்றைய உலகில் கடிக்கும் மிருகங்களோடு கூட வாழ்ந்து விடலாம், ஆனால் நடிக்கும் மனிதர்களோடு தான் வாழ முடிவதில்லை. நம் நிலை தெரியாமல் காயப்படுத்தியவர்களை விட நம் நிலைகளை அறிந்து என்னவென்று தெரிந்து காயப்படுத்தியவர்களை அதிகம். மனதில் யாரையும் சுமக்காதவரை நமது பயணமும் சுகமாகவே இருக்கும். நேயர்களே, இந்த பிரபஞ்சத்தில் கடவுளால் உருவாக்கப்பட்ட அனைத்து மனிதர்களுக்கும் முதலில் தேவைப்படுவது அருளும் பொருளும் தான். ஆனால் இன்றைய மனிதர்களின் வாழ்க்கை முற்றிலும் இயந்திரமாகி போனதால் அவர்களிடத்திலே அருளும் இல்லை, பொருளும் இல்லை, வெறும் இருள் மட்டும்தான் சூழ்ந்து நிற்கிறது. பொதுவாகவே மனிதர்கள் செய்யும் முதல் தவறு, நீங்கள் எத்தனை அன்பு காட்டினாலும், எத்தனை அக்கறை காட்டினாலும், எத்தனை பாசம் காட்டினாலும், உங்களைப் போலவே அவர்களும் இருப்பார்கள் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் அல்லவா? அதுதான் மிகப்பெரிய ஒரு தவறு. அதனால் எமது நேயர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புவதெல்லாம், உங்களுக்கென்று ஒரு உலகத்தை உருவாக்கி கொள்ளுங்கள். அந்த உலகத்தில் உண்மையான கலப்படமில்லாத உங்களுக்காகவே கண்ணீர் விட்டு இயங்கும் கவலைப்படும் உறவுகளை உருவாக்கி கொள்ளுங்கள். உங்கள் பயணமும் பாதையும் சுகமாகவே அமையும். நேயர்களே, இந்த காணொலியை பார்க்குறவங்க எல்லா பேருக்கும் என்ன சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இதுவரைக்கும் வந்து இந்த வடகராவயல் சாமிநாத முத்தையா சித்தரை பற்றி இந்த ஊருக்காரவங்களான ஐயாவும் அம்மாவும் வந்து நிறையா அற்புதங்களை வந்து ஐயாவை பற்றி சொன்னாங்க. அப்படி பொன்னான நேரத்தை ஒதுக்கி ஐயாவை பற்றி அவருடைய அற்புதத்தை பற்றி சொன்னதற்கு அவங்களுக்கு நன்றி சொல்லி ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஏன்னா ஐயாவோட அற்புதத்தை வந்து ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்க விடைபெறுவது அகரம் மற்றும் சத்யா.